என் பேர் அருந்தன். ரொம்ப நேரமாக தனிமையில் இருந்த பெஞ்சில் நான் உட்காந்த உடனே எனக்குள்ளே வந்த சந்தோஷம் இருக்கு, அது தாங்கண்ணா. ரொம்ப வித்தியாசமான பழக்கம், உயிரில்லா பொருட்கள் மேலே பாசம். இந்த பெஞ்சு தனிமையாக இருக்கிறத பார்த்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதான் மற்றவங்க பார்வையில் இது ஒரு வியாதி, மென்டல் டிசார்டர், ஆனால் இதுதான் என்னோட வாழ்க்கை முறை. இது இன்னைக்கும் நேத்த வந்த பழக்கம் கிடையாது. அந்த ஊக்கு உடஞ்ச உடனே பென்சிலுக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும்னு அரை மணி நேரம் அழுதேன். அன்னைக்கு முழுக்க சாப்பிடக்கூட இல்லை, ஒரு பீஸ் கேரட் மட்டும் தனியாக இருந்துச்சு. தங்கச்சி சாப்பிடாம வேஸ்ட் பண்ணிட்டான். அந்த கேரட் வளர்ந்ததே நம்மளுக்கு சத்து கொடுக்கத்தான். அந்த கேரட்டு எவ்வளோ குஷியில் இருந்திருக்கும், தன்னை ஒருத்தங்க சாப்பிட போகிறாங்கன்னு நினச்சி. ஆனால் இப்போ எவ்வளோ சோகமாக இருக்குன்னு தோணுச்சு. மனசு கேட்கலை, அந்த கேரட்டுக்கு துரோகம் செஞ்சிட்டோம்னு குட்டு உணர்ச்சி. நான் சாப்பிட்டு அதை சந்தோஷப்படுத்தினேன், அதில் எனக்கும் ஒரு சந்தோஷம். இப்படி பொருட்கள் மேலே பாண்டிங்லேயே வாழ்க்கை முழுக்க ஓடிடுச்சு. எல்லா பொருட்களுக்கும் ஒரு உணர்வு இருக்குன்னு நம்பினேன். ஒரு நாளும் நான் இந்த மாதிரி வித்தியாசமாக இருக்கேன்னு வருத்தப்பட்டதில்லை. பல நாட்கள் தூங்காமல் இருந்திருக்கேன், போக போக பழகிடுச்சு. என்ன ரொம்ப புழுக்கமாக இருக்கா? கொஞ்சம் பொறுத்துக்கோ, இறங்கிடலாம். சரியா? நாலு வருஷமா இவன் தான் எனக்கெல்லாம். பேர் இன்பா, சிரிச்ச முகம். ஓல்டேஜ் ஹோமில் தான் வாழ்ந்துட்டு வரேன். பசங்க இருந்தோம், ஹோமில் அத்தனை பேர் இருந்தாலும் தனிமை தான் என்னோடய நண்பனாக இருந்தது. இதோ இவன் என் வாழ்க்கையில் வர வரைக்கும் நிறைய நேரம் பேசுவேன், எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன் இவங்கிட்ட. என்னோடய பாரத்தையெல்லாம் இவங்கிட்ட சொல்லி இறக்கிடுவேன். எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கிற மாதிரி எனக்கும் வந்துடுச்சு, பெருங்குடல் புற்றுநோய். அட்வான்ஸ் ஸ்டேஜில் தான் டாக்டர் போய் பார்த்தேன், வாழ்க்கை முடிய போகுது. மிஞ்சி போனால் 2 மாதம்தான். அதான் நான் உயிரோடு இருக்கும்போது இன்பாவை பத்திரமாக பார்த்துக்கிற மாதிரி யார்கிட்டையாவது ஒப்படைக்கணும்னு இங்கே வந்திருக்கேன். இப்போவே பிரிஞ்சால் தான் ரெண்டு பேருக்குமே நல்லது. ஞாபக மருதி வேறு ரொம்ப அதிகமாகிடுச்சு. இன்பா யாருன்னே ஒரு நாள் மறந்து போகும் வாய்ப்பு இருக்குது. ஓல்டேஜ் ஹோமில் இருக்கிற ஒரு பெரியவரோட பேத்தி பொம்மைங்கன்னா ரொம்ப உசுறு. இந்த பாப்பா கிட்ட இன்பாவை கொடுத்தா நல்லா பார்த்துப்பான்னு ஒரு நம்பிக்கை. வர்ஷா, இதுதான் இன்பா. இனிமே உன்னோட ஃப்ரெண்டு. இன்பா மாதிரி உன் வீட்டில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு தாத்தா சொன்னார். இன்பா முகத்துலலாம் கோடுகள் இருக்கும், அதனால் அவனை ஒதுக்கிடாத. இனிமே இன்பாவையும் நீ தான் பத்திரமா பார்த்துக்கணும், சரியா? இவனை தனியா மாத்திரம் விட்டுறாதமா? அவங்கிட்ட ஏதாவது பேசிக்கிட்டே இரு. என்ன, அவன் என்ன ரொம்ப மிஸ் பண்ணிடுவாம்மா. அவனுக்கு என் ஞாபகம் வராம நீ தான் பார்த்துக்கணுமா. அங்கிள் அர்ஜென்ட்டாக வெளியில் போனோம். 2 மினிட்ஸ். வருஷா, கடைசியாக ஒரு 10 நிமிஷம் இன்பாகிட்ட பேசிட்டு வந்துடுறமா, கொடுக்குறியா? இன்பா, உன்னை பிரிஞ்சு போக மனசே இல்லை, ஆனாலும் சந்தோஷமாக இருக்கு. உன்னை சேர்க்க வேண்டிய இடத்துல பத்திரமா சேர்த்துட்டேன். இவ்வளவு நாள் பேசி பேசி உன்னை ரொம்ப போர் அடிச்சிட்டேன்ல.
ரொம்ப தேங்க்ஸ்மா. இந்த 4 வருஷம் நீ என் கூட இல்லாம இருந்தா நினைச்சு கூட பார்க்க முடியல. உனக்கு உணர்வு இல்லைன்னு சொல்ற இந்த மனுஷங்களை என்னன்னு சொல்றது? என் பெத்த பையனை விட உனக்கு உணர்வு அதிகம். அங்கிள் டைம் ஆயிட்டு இருக்கு, பிளீஸ் ஒரு நிமிஷம். இம்பா போறேன். என் நினைப்பு எப்போ உன்னை பத்தி தான் இருக்கும். எனக்கு மறுபிறவி இருக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டேன். உன்னை பார்க்கற வரைக்கும் சந்தர்ப்பம் அமைஞ்சா திரும்பவும் சந்திப்போம். என்பா கண்டிப்பா சந்திப்போம்.